ஓகேவா? இந்த சொல்லுங்கள் டைரக்டர், நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டிமாண்டு போன வருஷம், அந்த டிமாண்டில் வந்து சொல்லப்பட்ட ஒரு தகவல் வந்து நம்முடைய மீன் வளத்துறையிலே பணியாற்றுகின்ற உயரதிகாரிலிருந்து கீழ்மட்டம், அதாவது எஸ்ஐ தானே, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இந்த நிலை மட்டத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து செல்ஃபோன் வித் சிம் கார்டு, அது வந்து சியுஜி என்ற அடிப்படையில் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு வந்து சட்டமன்றத்தில் செய்யப்பட்டு, அதன் அடிப்படையிலே வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாம் அழைத்து பேசி அதற்கு பட்ஜெட்ரி ப்ரொவிஷன் 15 லட்சம் ரூபாய் அளவிற்கு இருந்தாலும் நெகோஷியேட் செய்து 8 லட்சம் ரூபாய் அளவிலே வந்து அது முடிக்கப்பட்டு தற்போது 395 பேருக்கு இப்போது வந்து வழங்கப்பட உள்ளது. இதனால் எளிதில் ஒவ்வொருவரையும் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வசதியாக அது நிச்சயம் இருக்கும். எனவே இது ஒரு டிமாண்ட், அதாவது மானியத்திலே சொல்லப்பட்டது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் கொஸ்டின் போங்க, அடுத்தது நீங்கள். அதாவது வந்து எப்படி, என்ன கேள்வி உங்களது? முடிவுகள் வந்து இன்னும் வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தற்போதுள்ள சூழ்நிலையில் வந்து அங்கே வந்து இப்போ வந்து யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பது குறித்து இன்னும் சில மணிகளில் நிச்சயமாக தெரிந்துவிடும். எங்கள் நிலையை பொறுத்தவரை யார் ஆண்டாலும், அது எடியூரப்பாக இருந்தாலும் சரி, இல்லை குமாரசாமியாக இருந்தாலும் சரி, ஏவாக இருந்தாலும் சரி, பி ஆக இருந்தாலும் சரி, இல்லை இவர்கள் தவிர சி ஆக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி வந்து நாங்கள் வந்து கருத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த மாநில மக்களுடைய முடிவு. எனவே ஆனால் காவிரி நதிநீரை பொறுத்தவரை தற்போது மாநிலங்கள் இல்லாமல் முழுமையளவுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த பிரச்சனை சென்றுவிட்ட காரணத்தினால் உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பு என்பது மிகவும் தெளிவாக இருந்து நேற்றைய தினம் கூட நல்ல ஒரு அந்த வரைவு திட்டத்தை வந்து மத்திய அரசு கொடுத்திருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்திலே நாளைக்கு உச்சநீதிமன்றத்திலே நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமை, அதே போன்று நம்முடைய விவசாயிகளுடைய உரிமை, குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய உரிமைகள் முழுமையான அளவிற்கு அம்மா எப்படி சட்ட போராட்டங்கள் நடத்தி வெற்றி கண்டார்களோ அதே வழியிலே நாம் நாளைய வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அரசை என்றைக்கும் போற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வரைவு திட்டம் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீரை முறைப்படுத்தும் குழு இது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாளைய தினம் அதே கருத்தை நிச்சயமாக நம்முடைய விவசாயிகள் தமிழ்நாட்டு நலன் என்ற அடிப்படையிலே நிச்சயமாக அழுத்தம் திருத்தமாக அந்த வாதங்களை எடுத்து வைப்பதற்கு இன்றைக்கு முதலமைச்சர் தலைமையிலே இன்றைக்கு கூட்டம் நடைபெற்றது. நம்முடைய அந்த தரப்பு வாதங்கள் நாளைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்படும். எனவே நீதிமன்றம் உறுதியாக நல்ல தீர்ப்பை வழங்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ காலையில் டெப்டி சிஎம் கூட வந்து சொல்லியிருக்காரு, அதாவது வந்து ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏற்கனவே சட்டமன்ற கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது, ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட தீர்மானம் நிறைவேற்றி ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.